நீங்க இன்னும் தமிழ் டிப்ஸ் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா பக்கத்துல இருக்க பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க. சிறுநீரக கல் பிரச்சனை சிலரை பாடாய்படுத்தும். ஆனால் சில உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் இயற்கையாகவே சிறுநீரக கற்களை கரைக்கலாம். அந்த உணவுகளை பற்றி பார்க்கலாம். கேரட், பாகற்காயில் உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம் ஆகியவை சிறுநீரக கற்களை படிய விடாமல் தடுத்து அவற்றை கரைக்கவும் உதவுகின்றன. வாழைப்பழம், எலுமிச்சை பழத்தில் உள்ள வைட்டமின் B6, சிட்ரேட் ஆகிய சத்துக்கள் சிறுநீரகத்தின் கற்களை ஆக்சலேட் என்ற வேதிப்பொருளுடன் சேர்ந்து அதை சிதைத்து படிய விடாமல் தடுக்கின்றன. சிறுநீரக கற்கள் உருவாகாமலும் தடை போடுகின்றன. அன்னாசி பழத்திலும் சிறுநீரக கற்களின் பைப்ரினை சிதைக்கும் நொதிகள் உள்ளன. எனவே இப்பழம் எளிதில் சிறுநீரக கற்களை கரைக்கும். கொள்ளு, பாதாம் பருப்பு, பார்லி, ஓட்ஸ் போன்றவையும் சிறுநீரக கற்கள் வராமல் தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இளநீர் குடிக்க வேண்டும். அதோடு சிட்ரஸ் பழச்சாறுகள், வாழைத்தண்டு போன்றவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சிறுநீரக கல் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள். சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்கள் பாஸ்பேட் மிகுந்த காஃபி, டீ, பிளாக் டீ, சோடா, செயற்கை குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், சாக்லேட் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவில் உப்பு, புளி, காரம், மசாலா ஆகியவற்றையும் குறைத்து கொள்ள வேண்டும்.